புயலில் வந்து இங்கே வந்து முன்னெச்சரிக்கை அறிவிப்பு, புயலினால் பாதிக்கப்படும் என்று இங்கே இருக்கின்ற மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதி கீழ்மலைப்பகுதி மக்களுக்கு புயலால் பாதிப்பு வரும் என்ற அறிவிப்பு இங்கே தெரிவிக்கப்படவில்லை. அதனால் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். காரணம், நிறைய குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கிறது. அதே சமயத்தில் மரங்கள் விழுந்ததால் போகின்ற வழிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து ஏறத்தாழ 8 நாள் அல்ல. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடுகளில் சேதமடைந்தவர்கள், குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே முழுமையாக அவர்கள் அந்த இப்போ மரங்களை அகற்றுகின்ற பணியை மக்களே செய்திருக்கிறார்கள். அரசு சார்பாக யாரும் எந்த அலுவலர்களும் வரவில்லை. இது ரொம்ப மெத்தனமாக இருக்கிறது. இது கீழ்மலை பகுதியை பொறுத்தளவில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை 50 ஆண்டு காலத்தில் விவசாயம், வாழை, மிளகு எல்லாமே, காஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா மரங்கள் எக்கச்சக்கமான சேதம். நீங்கள் வந்து மிளகு கொடி வந்து பல ஆண்டுகள் வளர்க்கக்கூடியனோ அதுக்கு மரம் வேணும், அதெல்லாம் மொத்தமாக சாய்ஞ்சு போச்சு. அது மாதிரி வாழைகள் மொத்தமாக அடியோடு சாய்ந்து விட்டது. மலைப்பகுதியில் விவசாயம் கொண்டு வர வேண்டும் என்றால் 3 மடங்கு செலவாகும். எனவே நிவாரணம் என்பது குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு லட்சக்கணக்கில் தான் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் இதுவரை அதற்கு நடவடிக்கைகள் முழுமையாக எடுத்ததாக தெரியவில்லை. ஆகவே முழு கணக்கெடுப்பு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும், இதை நம்முடைய பேரிடர், நம்முடைய கலாமிட்டி அஃபெக்டட் ஏரியா என்று திண்டுக்கல் மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை முன்னெச்சரிக்கையாக அங்கே நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. கொடைக்கானல் பொறுத்தளவில் இங்கே எந்த அரசு அலுவலர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 100% தெரியவில்லை. எல்லாம் அவங்கவுங்க தப்பிச்சு காட்டில் ஓடி பொழைச்சிருக்காங்க, வீட்டில் இருக்கவங்கெல்லாம். இதுதான் யதார்த்தமான உண்மை. பவர் சப்ளை மின்சாரம் என்ன கொடுக்கல, இப்போ கூட நான் பார்த்துட்டு வந்தேன், மின்சாரம் என்ன முழு அளவுக்கு டவுனில் லேக்கை ஒட்டி என்ன கிடைக்கல. எல்லா பேரும் 9 நாளாக வந்து கரண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. ஆக முழுக்க பார்த்தால் மின்சார வசதிகள் மொத்தமாக இன்னும் துண்டிக்கப்பட்ட இடங்களில் அப்படியே இருக்கிறது. கேட்டால் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க நாங்கள். அது மாதிரி சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் இன்னும் சாஞ்சிருக்கு. அது போர் காரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, அதனால் குடியிருப்பு பகுதியில் அந்த மரம் விழுந்துச்சுன்னா உயிர் சேதம் ஏற்படும். அந்த மரங்கள்லாம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். அது வனத்துறை அது ஏதாவது மர விழுகலாக கொள்ளேன்னு சொல்லக்கூடாது, அதையும் சேர்த்து அகற்ற வேண்டும். ஏன்னா மக்கள் அச்சத்தோடு இருக்காங்க. நிவாரணங்கள் வழங்குவதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இருப்பது ஏற்கனவே இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்து முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்தார், வந்துட்டு ஏன் ஹெலிகாப்டரில் வரலாமே, இப்போ புதுக்கோட்டைக்கு ஹெலிகாப்டரில் போனது, கொடைக்கானலுக்கு ஹெலிகாப்டர் வரக்கூடாதா, கவர்னர் வந்தது மாதிரி ஹெலிகாப்டரில் வரக்கூடாதா, ஏன் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி பார்க்கலாமே, ஏன் பார்க்கல, 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆக இந்த அரசிற்கு மெத்தனை போக்கு